ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்கப்பா பிப்ரவரி மாத ராசி பலனுடைய தொடர்ச்சி பாகத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா மகரம் கும்பம் மீனம் இந்த மூன்று ராசிகளுக்கு உண்டான முழு பலன்களையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம்ப்பா மற்ற ராசிகள் எல்லாம் நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டோம்ப்பா பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க நம்ம சேனலில் போய் பார்த்துக்கோங்கப்பா இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்கப்பா இப்போ மகராசிக்கான முழு பலன்களை பார்க்கலாம் கிரகங்களுடைய சஞ்சாரம் இந்த பிப்ரவரி மாதம் சில ராசிக்கு சாதகமாகவே இருந்ததுன்னு பார்த்தோம் அதில் மகராசியும் ஒன்று ராஜயோகத்தை தரப்போகுந்தாப்பா சொல்லணும் ராசியிலேயே புதன் மற்றும் சில நாட்கள் கழித்து செவ்வாய் மகர ராசியில் உச்சமடைந்து சஞ்சரிக்க இருக்கிறாங்க அது மட்டும் அல்லாமல் மகர ராசிக்கு ஐந்து மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்கிரன் செவ்வாயுடன் சேர்ந்து சஞ்சரிக்க இருக்கிறதுனால வீட்லேயும் சரி அலுவலகத்திலயும் சரி உங்களுடைய ஆளுமைதான் ஆன மாதியத்து போகுது ஃபிப்ரவரியுடைய கண்டிப்பாக ஒரு வாரத்தில் பேருக்கு தொழில் வியாபாரம் சார் போகுது பயணம் செய்ய வேண்டிய கவனமாக இருக்கணும் இந்த பயணம் மட்டும் எதிராக இருக்கும் ஒரு தாசம் ஹைலைட்டு தாமதமாக ஏதாவது ஒரு வேலத்துடைய இரண்டாவது குழந்தைகள் தொடர்பு அனந்தமான உங்களுக்கு நெல்லிய வியம்பாலமாக மரியாதை மற்றும் கண்ணியத்தை கூடியதாக இருக்குது நீண்ட காலமாக ஒரு இடத்துல சிக்கிய பணம் வந்து இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கப் போகுதாம் ஏதோ ஒரு இடத்துல காசை கொடுத்து வச்சுருப்பீங்க அது வராமல் தவிச்சுக்கிட்டு இருந்துருப்பீங்க அது இந்த மாதம் உங்களுக்கு கைக்கு வரப்போகுதுப்பா தொழிலை விரிவுபடுத்த எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியும் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குமாம் வியாபாரம் செய்பவங்களுக்கு இந்த மாதம் செவ்வாய் உச்சம் அடைவதனால அனுகூலமான மாற்றத்தை தான் உங்களுக்கு கொடுக்க போகுது வீடு மனை வாங்குறது வீடு கட்டுறது போன்ற ஆசைகளோடய கனவுகளோடையும் இருக்கிறதவங்களாம் நீங்கள் இந்த மாதம் அதை நிறைவேற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குப்பா பலவிதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வர்றதுனால நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட்டே இல்லாமல் உழைக்க வேண்டியது இருக்குப்பா அதனால் கொஞ்சம் தூக்கம் பாதிக்கப்படும் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு பிறகு வேலை செய்யுங்க ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்கப்பா உங்களுடைய தூக்கம் பாதிக்கப்படுறதுனால உடம்புல சிறு சிறு உபதாய்கள் வருது அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பாருங்க மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு ஆளுமையான மாதம் போன மாதத்தை விட இந்த மாதம் செலவுகள்லாம் கணிசமாக குறைந்து சேமிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் மாதம்ப்பா வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து கும்பராசிக்கான முழு பலன்களையும் பார்க்கலாம் கும்பராசிக்காரவங்களுக்கு இந்த மாதம் ஒரு சில தடைகள் ஒரு சில தாமதங்கள்லாம் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்குப்பா காக கவலைப்பட வேண்டாம் பயப்படையும் வேண்டாம் இந்த மாதம் முதல் வாரத்திலேயே மகர ராசியில் பனிரெண்டாவது வீட்டில் புதன் மற்றும் செவ்வாய் பயிற்சி ஆகுது ரெண்டாம் தேதியிலிருந்து ரெண்டு வாரம் வரை சுக்கிரன் சாதகமான இடத்துல சஞ்சரிக்கிறதுனால பெருசாக பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை அடுத்து எட்டாம் அதிபதியான புதன் இரண்டாம் வீ வீட்டில் மறைவது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும் புதனால் இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுத்தாது பிப்ரவரி பதினாலுக்கு அப்புறம் கும்பராசியில் சூரியன் பயிற்சி பெறதுனால உங்களுடைய நிலை உங்களுக்கு சாதகமாக மாறும் ஃபிஃப்டீன் டேஸுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்குதுப்பா அந்த நேரத்தில் அரசு தேர்வுக்கு முயற்சி செய்கிறவங்கெல்லாம் செய்திங்கன்னா உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் நீங்கள் பார்க்குற வேலையில் இருந்து உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கதாப்பா செய்யும் அதை பற்றி பயப்பட வேண்டியது இல்லை இந்த மாதத்தில் தொடக்கமான நாட்களில் ஏதோ ஒரு விதமான முடக்கம் தடை இதெல்லாம் உங்களுக்கு எதிர்கொள்கிறதுக்கு நிலை வரும் அப்படி வந்தாலும் இந்த மாதத்துடைய இறுதி வாரத்தில் அவை எல்லாமே விலகி உங்களுக்கு வருமானமும் அதிகரிக்கும் வாய்ப்புகள் கிடைக்குதுப்பா வேலை தேடுபவங்களுக்கு வேலை கிடைக்கிது செலவுகள்லாம் குறையுது இந்த மாதிரி சாதகமாக அமையுது பிப்ரவரி பதினஞ்சுக்கு அப்புறம் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் மகராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் மறையதினால கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும் அப்புறம் அம்மா வழியில் சில பிரச்சனைகள் உண்டாகும் சொத்தாக இருக்கட்டும் இல்லை அவங்களுடைய உடல்நிலைகளாக இருக்கட்டும் இப்படி கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படுது இந்த மாதம் உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு கூடின உழைப்புகளையும் முயற்சிகளையும் கொடுக்க வேண்டியது இருக்குப்பா ஆக மொத்தம் இந்த மாதம் உங்களுக்கு எச்சரிக்கையான மாதமாக இருக்கிறதுப்பா வாழ்த்துக்கள் அடுத்து மீனராசிக்காரவங்களுடைய பலன்களை பார்க்கலாம்ப்பா மீனராசிக்கு பிப்ரவரி மாதத்தில் பெரும்பாலான கிரகங்கள் பதினோராம் வீட்டில் லாபஸ்தானத்தில் உச்சமடையுது அதனால் பொதுவாகவே ஒவ்வொரு ராசிக்குமே பதினோராம் வீடு என்பது சுபம்தான் இந்த மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய நெருக்கமான இருந்து ஆதரவை பெறுவீர்கள் தொழில் சம்பந்தப்பட்டவர்கள் வந்து திடீர்னு லாபத்தையும் பெறுவீர்கள் இந்த மாதம் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிதாப்பா கிடைக்கப் போகுது நீண்ட நாட்களாக வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு செல்வாக்கு மிக உயர்ந்த இடத்துல உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுதாம்ப்பா செவ்வாய் மகராசியில் உச்சம் அடைகிறது குடும்பத்தில் உள்ள வருமானத்தை அதிகரிக்குது தந்தை வழியில் இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கி அதற்கு உண்டான வழிவகைகளை இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்க போகுதாம் இந்த மாதம் உங்களுடைய செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும்பா வீட்டு வசதிக்கு தேவையான செலவுகளை நீங்கள் செலவு செய்வீங்களாம் தூர பயணம் போவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த மாதம் கூடுதல் வருமானம் கிடைக்கும் ஆகையினால் செலவு செய்யாம சேர்த்து வைத்து கொண்டால் மிகவும் நல்லது தனிப்பயிற்சி வந்து இந்த மாதம் உங்களுக்கு விரைய செலவாகத்தான் இருக்குது பண நெருக்கடி எப்போ தேவைப்படும் அதனால் செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க உங்கள்கிட்ட சேமிக்கும் பழக்கத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டக்கூடிய அதிர்ஷ்டம் வரக்கூடிய நாளாக தான்ப்பா இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா பிடிச்சிருந்தனா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கப்பா லைக் பண்ணுங்கப்பா கமெண்ட் பண்ணுங்கப்பா மீண்டும் அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களை சந்திக்கிறேன்